தமிழகத்தில் சென்னை தவிர பிற பகுதிகளில் ஆகஸ்ட் 1 தேதி முதல் பேருந்து போக்குவரத்து தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாட்டில் பேருந்து போக்குவரத்து சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. மார்ச் 25 தேதிக்கு பிறகு ஜூன் மாதத்தில் தமிழகத்தில் மீண்டும் பொது போக்குவரத்து தொடங்கப்பட்டது. எனினும் சென்னையை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று அதிகரித்ததால் பொது போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 6 ஊரடங்கு ஜூலை 31 தேதியுடன் முடிவடைய உள்ளது. இதன் பிறகு ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது தளர்த்துவதா என்பது குறித்த ஆலோசனைகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆகஸ்ட் 1 தேதி முதல் போக்குவரத்து சேவை தொடங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் மாதத்தில் 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு போக்குவரத்து சேவை வழங்கப்பட்டதைப் போன்று கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் தவிர மற்ற பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.